தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஏஜிஎஸ் தியேட்டரில் 6 பேர் கொண்ட கும்பலால் KKSSR மகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏஜிஎஸ் தியேட்டரில் 6 பேர் கொண்ட கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அமைச்சர் KKSSR மகனிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை டி நகரில் உள்ள KKSSR மகன் ரமேஷ் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏஜிஎஸ் தியேட்டரில் 6 பேர் கொண்ட கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது அமைச்சர் KKSSR மகனிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன், விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR தாத்தூர் ராமச்சந்திரனுடைய மகன் ரமேஷ், இவர் சென்னை கீழகரில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் திரையரங்கத்துல நேற்று இரவு குடும்பத்துடன் படம் பார்த்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஸ்ரீநகர்ல தான் அவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். தேட்டருக்கு ரமேஷ் அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர் அனைவருமே சேர்ந்து விகிருதண்டா டபுள் எக்ஸ் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு எனக்கு வந்திருக்கிறார்கள். படம் பார்த்து கொண்டிருந்த போது சின்பத்த இருக்கையில் அமர்ந்திருந்த மூன்று பெண்கள் கூட 6 பேர் வந்து அதிக சத்தத்துடன் விசில் அடித்து சத்தத்தை எழுப்பினர். தொடர்ந்து தொந்தரவாக இருந்த காரணத்தால ரமேஷ் கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு முடியதுல 6 பேர் கொண்ட கும்பல் வந்து ரமேஷ் போன்ற அவருடைய மகனை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே தியேட்டர் நிர்வாகத்தில் 2 தரப்பிலிருந்து சமாதானம் செய்து தாக்கிய கும்பலை வந்து தேடி வந்தனர். ஆனால் தாக்கிய கும்பல் நேற்று தாக்கி விட்டு அவர் வந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். சட்டக்காயமடைந்த ரமேஷ் போன்ற அவருடைய மகன் 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் வீடும் திரும்பியிருக்கிறார்கள். தப்பி ஓடிய கும்பலை தேனாமட்டை போலீசார் தேடி வரும் நிலையில தற்போது தேனாமட்டை போலீஸ் KKSSR உடைய மகன் ரமேஷுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று புகாரை வந்து பெற்றுக்கொண்டு வெளியில் வருகின்றனர். அந்த காட்சியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து நேரடியாக ரமேஷ் அவருடைய வீட்டிற்கு சென்று புகாரை பெற்றுக்கொண்டு சம்பவம் நடந்தது எப்படி எவ்வாறு நடந்தது என்ன காரணத்துக்காக நடந்தது என்று அனைத்து விதமான புகார் பெற்றுக்கொண்டு, அதாவது மனுவாகவே அவரிடம் வந்து பெற்றுக்கொண்டு கையொப்பம் வாங்கி கொண்டு அதன் பிறகு தற்போது சம்பந்தப்பட்ட நபர்களை எந்த வழியாக தப்பி சென்றனர், எத்தனை மணிக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அவர்களை பிடிக்கும் முயற்சியில வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர், 4 ஆண்கள் 2 பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 6 பேரையும் கைது செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்ந்த சொல்லப்படும். விவரங்களுக்கு நன்றி சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.